ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் மனசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ் திடீரென்று ஒரு கனவு காண்கிறார். இப்போதான் அவதூறு சம்பவம் முடிந்து விட்டது, எல்லோரும் அமர்கலமாக இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கனவை கொடுக்கிறார். காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய கனவு. 6 வருடம் ஊரை விட்டு வந்து மக்காவை விட்டு வந்து 6 வருடத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க, காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியது. மக்களுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மக்களே எஹ்ராம் கொடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்ய போவோம் என்றார். ஜுல்குலைஃபாவிலே வைத்து ஒருவருக்கு பிள்ளை கிடைக்கிறது. யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய என்று கேட்டார்கள். குளித்து விட்டு நீங்கள் மெஹ்ராம் அணியுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் எல்லோரோடும் போனார்கள். கிட்டத்தட்ட 9 நாள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். சாதாரணமாக நானும் நீங்களும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இல்லை. இஸ்லாம் என்ன என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுக்கிறான் பாருங்கள். இஸ்லாம் என்ன என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுக்கிறான். 9 நாட்கள் தூரம் மக்காவுக்கு போகணும். அந்த பாலைவனத்தில் பிரயாணம் செய்வது என்பது கொஞ்ச நெஞ்சமாக இல்லை. சாதாரணமாக விசா எடுத்து ஏர் கண்டிஷன் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் போய் சவுதி கவர்மெண்ட் இல்லை உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது என்று சொன்னால் எப்படி இருக்கும் அல்லாஹ் இல்லையார்கள், எப்படி கோபம் வரும். அல்லாஹ் என்ன பாடம் படித்துக் கொடுக்கிறான் தெரியுமா, நபி கனவு கண்டிருக்கிறார்கள். போன உடனே ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள போவதற்கு ஒரு அல்பாண்ட் ஒட்டகம் பயன்படுத்துவார்கள், வெளியில் போக கஸ்வாண்ட் ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவார்கள். கஸ்வா குந்தி விட்டது. சஹாபாக்கள் வந்து கூச்சம் காட்டி எழுப்ப பார்க்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்க கஸ்வா பிடிவாதம் பிடிக்குது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை என் கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை, ரப்புல் கஃபா, கஃபாவுடைய ரப்பு எப்படி யானைப்படையை நிப்பாட்டினானோ நாங்கள் உம்ரா செய்வதை அவன் தடுத்து விட்டான் என்றார் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 9 நாள் பிரயாண தூரம், 1500 நபர்கள். நான் சொன்னேன் ஜுல்குலைஃபாவிலே ஒரு பெண்ணு ஒரு குழந்தை ஈந்தெடுத்திருந்தார். நான் எப்படி யா ரசூலுல்லாஹ் குளித்து விட்டு வாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பிறகு பார்ப்போம் என்றாங்க. அப்படி குழந்தை கிடைத்த பெண் வருவதற்குரிய ஹதீஸ் இருக்குது. இப்படி எல்லாம் வந்தால் 1500 பேர் கஸ்வா நின்றது, வேற எதுவுமே நடக்கல. கஸ்வா நின்றது உதேபியாவிலே சனியத்துல் முராரிலே நின்று விட்டது. என்ன சொன்னால் ரசூலுல்லாஹ் விடுங்கள் என்றார்கள். ரப்புல் கஃபா, கஃபாவுடைய ரப்பு எதை நிப்பாட்டினானோ தடுத்தானோ யானைப்படி அவன் எங்களை தடுத்து விட்டான். உமர் பின் கத்தாப் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொஞ்சம் காரமாக பேசினார். பிற்காலத்தில் தேம்பி தேம்பி அழுதார். இதை நினைத்து என்ன சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் உண்மையான நபிதானே என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் நாம் என்றார்கள். அமைதியாக ஆமா என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் தானே இஹ்ராம் கேட்டுங்கள் என்றீர்கள், தவாப் செய்வதற்கு வர சொன்னீர்கள் யார் ரசூலுல்லாஹ், இப்பொழுது ஏன் வேணாம் என்றீர்கள், எங்கள் கை ஓங்கி இருக்கிறது யார் ரசூலுல்லாஹ், குறைஷிகள் தோத்து விட்டார்கள், இப்பொழுது அப்ப பயந்தால் பரவாயில்லை, இவ்வளவு தூரம் வந்து எட்டினால் காபத்துல்லா, எட்டினால் காபத்துல்லா, இதுக்கு மேல் ஏன் யார் ரசூலுல்லாஹ் தடை. அல்லாஹ் தடுத்து விட்டார். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வார்த்தை கேட்டார், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், நீங்கள் உண்மையான நபியா, ஆம் என்றார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ் எங்கள் கை ஓங்கின நேரம் இப்படி, ரசூலல்லாஹ் சொன்னார்கள் அப்படித்தான் என்றார். கடைசியா ஒன்று கேட்டார், நீங்கள் தானே யா ரசூலல்லாஹ் காபாவை தவாப் செய்வோம் வாருங்கள் என்று கூப்பிட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலல்லாஹ் திரும்ப கேட்டார், உமர் இந்த வருஷம் என்று சொன்னேன் என்று கேட்டார். தவாப் செய்வது என்று சொன்னேன் நான், இந்த ஆண்டு என்று சொன்னேனா உமர் என்றார். அவர்களுக்கு மனம் பதறியது. வெளியில் போய் அபுபக்கரிடம் இப்படியே கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பதில் கொடுத்தார்களோ அபுபக்கர் ரழியல்லாஹு அதே பதில் கொடுத்தார்கள். மக்கள் எல்லாம் நிற்கிற நேரம் மஷூரா என்ன செய்வது, சாதாரணமாக 5 பேர் இருந்து ரிஜெக்ட் பண்ணினா ஏர்போர்ட்டில் எது எங்களுடைய ஈமான், 1500 பேர் யாரும் சண்டை பிடிக்க வரவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னால், இந்த மண்ணுடைய புனிதத்துவத்தை பேணும் வகையிலே குறைசிகள் எதை என்னிடம் கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றார் ரசூலுல்லாஹ். இந்த மண்ணுக்குரிய புனிதம் ஒரு ரத்தம் வடியக்கூடாது, ஒரு ரத்தம் வடியக்கூடாது. ஃபத்வா மக்கள் ஒரு துளி ரத்தம் வடியல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், அப்படி என்றார்கள். குறைசிகள் ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். ஒப்பந்தம் செய்தால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு திரும்பி விட்டார். அல்லாஹ் என்ன வகை அறிவித்தான், இன்னா ஃபத்தஹனா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே தெளிவான வெற்றி, ஃபத்ஹம் முபீனா. ஃபத்வா மக்கா கூட இப்படி ஒரு ஆயத்து வரல, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தோம் நபியே, தெளிவான வெற்றி. 1500 பேரும் தலையை குனிந்தார்கள். ரசூலுல்லாஹ் தலையை வலித்தார்கள், எல்லோரும் தலையை வலித்தார்கள். போனார்கள், தலைமைத்துவ கட்டுப்பாடை பார்த்தார்கள். ஷமியனா வ அத்தஅனா, 2 ஆண்டுகளில் முழு மக்காவையும் அல்லாஹ் கொடுத்தான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன் நாங்கள் அறியாதவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லறி, அல்லாஹ் அறிந்தவன் நாங்கள் அறியாதவர்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்கள் அறிந்தவர்கள், அப்படி அறிந்தவர்களாக இருந்தால் நாங்களும் குஃப்ரிலே போய்விட்டோம், அல்லாஹ்வுடைய நல்லறி, அல்லாஹ் அறிந்தவன் நாங்கள் அறிய மாட்டோம். அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்கும், வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தடுத்தால் பொறுமையோட போங்கள், அல்லாஹ் தந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹும லா மானிஅ லிமா அதைத வ லா மு'திய லிமா மனஅத, யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பதற்கு எவனும் இல்லை யா அல்லாஹ். இது முஸ்லிம்களுடைய ஒரே கோஷம். தொழுகைக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது எங்களுடைய வாழ்க்கை அல்ல, ஜன்னா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்.